பேசி காட்ட கூடாது அடிச்சு காட்டணும் அப்ப அடிச்சு காட்டிய மதுர சிங்கமே தமிழ் சினிமாவில பல நடிகர்கள் சாதனைகளை செஞ்சிருக்காங்க திரைவானத்துல நட்சத்திர மண்டலத்துல பட்டுளி வீசி பறந்திருக்காங்க அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஏதாவது ஒரு தனித்தன்மை இருந்திருக்கும் ஆனா ஒரு சிலருக்கு மட்டும்தான் அந்த யூனிக்னஸ தாண்டி ஒரு கலைஞரா சில அரிதான குணங்களோட பண்புகளும் இருக்கும் அப்படி அரிதான குணங்கள் கொண்ட அசத்தலான நாயகன் தான் விக்ரம் தனக்குன்னு ஒரு ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கியதோட மட்டும் இல்லாம பொதுவான சினிமா ரசிகர்கள் எல்லாரோட மனசுலயும் ஒரு மரியாதையான இடத்தை பெற்றிருக்கக்கூடிய விக்ரம் நம்ம காலத்துல மட்டும் இல்லாம எந்த காலத்திலயும் கொண்டாடப்பட வேண்டிய நாயகன் அப்படிங்கறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்ல இந்த மாதிரி ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ண ஆக்டர் ஐ திங்க் ஹாலிவுட்லயோ இல்ல இந்தியாலயோ இல்ல எங்கயோ எல்லா மனுஷனுக்கும் ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் அந்த அந்த இடம் அதுக்கு மேல முடியாது அப்படின்னு ஒண்ணு இருக்கும் ரஜினி கமலுக்கு அப்புறமா இன்னைக்கு முன்னணியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்ல வயசுல மூத்தவர் ஆனா எங்கான தோற்றத்திலயும் வலுவான உடல் கட்டு அசாத்திய உழைப்பு இவைகளால 1990ஸ்ல பிறந்த யங் ஹீரோக்களுக்கு ஈக்குவலா இன்னைக்கும் போட்டி போட்டுட்டு இருக்காரு ஒரு சாமி ரெண்டு சாமி மூணு சாமி நாலு சாமி அஞ்சு சாமி ஆறு சாமி எப்படி கமிஷா பலேஸ் 1990ல்தான் விக்ரமோட திரைப்பயணம் ஆரம்பிச்சது ரஜினி கமல் தவிர இன்னைக்கு முன்னணி நட்சத்திரங்களா இருக்கக்கூடிய எல்லாருக்கும் முன்னாடியே சினிமாவுக்கு வந்தவரும் விக்ரம் தான் மாடலிங் செஞ்சிட்டு இருந்த விக்ரம் ரசிகர்களுடைய பெரிய மதிப்பை பெற்ற டைரக்டர் ஸ்ரீதரால அவரோட படத்துக்கு செலக்ட் பண்ணப்பட்டாரு ஸ்ரீதர் டைரக்ட் பண்ண தந்துவிட்டேன் என்னை படத்துல அவர் தான் ஹீரோ 1991ல ரிலீஸ் ஆன இந்த படத்துக்கு முன்னாடியே 1990ல வெளியான என் காதல் கண்மணி படத்துக்கு ஹீரோவா தமிழ் பிலிம் இண்டஸ்ட்ரிக்கு அறிமுகமாகிட்டாரு விக்ரம் அதுக்கப்புறமா இன்னொரு முன்னணி இயக்குனர் எஸ் பி முத்துராமனோட காவல் கீதம் படத்துல நடிச்சாரு அதுக்கப்புறமா புகழ்பெற்ற சினிமட்டோகிராபர் பி சி ஸ்ரீராம் டைரக்டரா இன்ட்ரடியூஸ் ஆன மீரா படத்துல நடிச்சாரு இந்த படங்கள் எல்லாமே தோல்வி அடைஞ்சிச்சு ஆனா விடாமுயற்சிக்கு எக்ஸாம்பிளா திகழக்கூடிய விக்ரமுக்கு ஆரம்பத்துல இருந்தே அந்த பண்பு இருந்துச்சு தமிழ்ல நாயகனா நடிச்சவரு மலையாளம் தெலுங்கு படங்கள்ல சப்போர்ட்டிங் ஆக்டராவும் சில படங்கள்ல வில்லனா கூட நடிச்சிருந்தாரு புதிய மன்னர்கள் ஹவுஸ்ஃபுல் உல்லாசம் அப்படின்னு தமிழ்ல அப்பப்ப சில படங்கள்ல நடிச்சிட்டு இருந்தாலும் அந்த படங்கள்ல அவருடைய நடிப்பு பாராட்டப்பட்டுச்சே தவிர ஒரு நாயகனா அவருக்கு உரிய இடம் கிடைக்கல 1990ஸ் ஃபுல்லாவே கிட்டத்தட்ட 10 வருஷம் ஒரு நிலையான இடத்துக்காக போராடிட்டு இருந்தாரு விக்ரம் சினிமாவில ஃபர்ஸ்ட் சில படங்கள்லயே முன்னணி இடத்த பிடிச்சவங்க இருக்காங்க பல வருஷ போராட்டத்துக்கு அப்புறமா முன்னணி நடிகரானவங்களும் இருக்காங்க விக்ரம் இதுல ரெண்டாவது வகையை சேர்ந்தவர் மட்டும் இல்லங்க அந்த வகையை சேர்ந்தவங்கள விக்ரம் அளவுக்கு அளப்பரிய சாதனைகளை செஞ்சு இத்தனை வருஷமா நட்சத்திர ஏணியில கோலோச்சி கொண்டிருக்கவங்கள மிகச்சிலர் தான் இருக்கிறாங்க விக்ரம் நடிகரா மட்டும் இல்லாம ஒரு டப்பிங் கலைஞராகவும் செயல்பட்டு இருந்தாரு அப்படிங்கறது இன்னைக்கு இருக்கக்கூடிய 2K கிட்ஸ்க்கு புது இன்ஃபர்மேஷனா கூட இருக்கலாம் அதை விட அதுக்கப்புறமான நாட்கள்ல தன்னுடைய சக போட்டியாளரான அஜித்துக்கு அவர் டப்பிங் குரல் கொடுத்திருக்காரு அப்படிங்கறது எல்லாருக்குமே ஆச்சரியம் அளிக்கக்கூடிய விஷயமா தான் இருக்கும் அஜித்தோட அறிமுக படமான அமராவதியில அவருக்கு குரல் கலைஞரா செயல்பட்டவர் விக்ரம் தான் அஜித் மட்டும் இல்லாம பிரபுதேவா அப்பாஸ் இவங்களுக்கு கூட குரல் கொடுத்திருக்காரு இது எல்லாத்தையும் விட ஆஸ்கர் விருதுகளை வாரி குவிச்ச ரிச்சர்ட் அட்டன்பரோவோட காந்தி திரைப்படத்தோட மொழி மாற்ற வடிவத்துல காந்தியா நடிச்ச பென் கின்ஸ்லேக்கு குரல் கொடுத்தவரும் விக்ரம் தான் இதுல கூட என்ன ஒரு வெரைட்டி காட்டியிருக்காரு பாருங்க டப்பிங் கலைஞர்களுக்கு விருதுகள் கொடுக்கப்பட்டிருந்தா ஒருவேளை அதுலயும் விருதுகளை அள்ளி குவிச்சிருப்பாரு விக்ரம் வெற்றிய பெற்றதால மட்டுமே விக்ரமுக்கு முக்கியமான படமா அமையல உண்மையில விக்ரம் யாரு ஒரு கலைஞனா அவருடைய வீச்சு என்ன அவரால என்னெல்லாம் செய்ய முடியும் அப்படின்றத பத்தி பிலிம் இண்டஸ்ட்ரியோட கண்களை திறந்து வச்சது இந்த படம் டைரக்டர்
தரணி டைரக்ட் பண்ண தில் தூள், சரண் டைரக்ட் பண்ண ஜெமினி, ஹரி டைரக்ட் பண்ண சாமி, இந்த மாதிரியான படங்கள் புத்தாயிரத்தோட தொடக்க ஆண்டுகள்ல விக்ரம ஒரு முன்னணி மாஸ் ஹீரோவா காமிச்சது. பக்கா கமர்ஷியல் படங்கள்லயும் தன்னால சிறப்பா பொருந்த முடியும் அப்படின்னு நிரூபிச்சாரு விக்ரம். தவிர கெட் அப் சேஞ்ச், உடல் மெனக்கடல் இல்லாம கமர்ஷியல் படங்கள்ல தன்னால இயல்பான நடிப்ப சிறந்த வகையில வழங்க முடியும் அப்படின்னு விக்ரம் நிரூபித்த படங்கள் அப்படின்னு இந்த படங்களை சொல்லலாம். கமர்ஷியல் மாஸ் படங்கள்ல நடிச்சுக்கிட்டே பாலாவோட திரும்பவும் கைகோர்த்து பிதாமகன் படத்துல சுடுகாட்டுல பிணங்களை எரிக்கக்கூடிய சித்தரா நடிச்சிருப்பாரு விக்ரம். சேது காசி படங்களை விட மிக தீவிரமா தன்னுடைய உடலின் நிறம் உட்பட எல்லாத்தையுமே மாத்தி நடிச்சாரு. வசனமே பேசாம நடிச்ச அந்த படத்துக்கு 2003 வருஷத்துக்கான சிறந்த நடிகருக்கான நேஷனல் அவார்டை வின் பண்ணாரு. கமலஹாசனுக்கு அப்புறமா நடிப்புக்கான தேசிய விருது பெற்ற தமிழ் கலைஞனா மாறினாரு. தமிழ் சினிமாவில சங்கர், மணிரத்னம் மாதிரியான டைரக்டர்ஸோட சேரும் போது நடிகர்களோட அடுத்த கட்ட பாய்ச்சலா அது பார்க்கப்படுது. ஏன்னா இந்த இயக்குநர்கள் நேஷனல் லெவல்ல கவனத்தை ஈர்த்தவங்க. விக்ரமுக்கும் அந்த பாய்ச்சல் சீக்கிரமே நடந்துச்சு. சங்கரோட அவர் சேர்ந்த அன்னியன் படம் மிகப்பெரிய பிளாக்பஸ்டர் வெற்றியை பெற்றுக் கொடுத்துச்சு. அந்த படத்துல அப்பாவி பிராமண இளைஞனாகவும் நவநாகரீக ரோமியோவாகவும் தப்பு செஞ்சவங்களை தட்டி கேட்கக்கூடிய அன்னியனாவும் மாறக்கூடிய மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர் கொண்டவரா நடிச்ச விக்ரம் நடிப்புல அசத்து இருந்தாரு. அதே சமயம் பரபரப்பான கமர்ஷியல் படமாகவும் இந்த படம் அமைஞ்சிருந்தது. அடுத்ததா மணிரத்னத்தோட இணைந்த ராவணன். எதிர்பார்த்த வெற்றியை பெறல அப்படின்னாலும் இதுலயும் விக்ரமோட நடிப்பு ரொம்பவே பேசப்பட்டுச்சு. இந்தியன் சினிமா ஹிஸ்டரியிலேயே ஃபர்ஸ்ட் டைமா ரெண்டு லாங்குவேஜஸ்ல எடுக்கப்பட்ட ஒரே படத்துல தமிழ்ல ஹீரோவாகவும் இந்தியில வில்லனாகவும் நடிச்ச பெருமையை பெற்றாரு விக்ரம். சேது படத்துல ஏற்பாடி மனநிலை விடுதியில அடைக்கப்படுபவரா நடிச்சதுக்காக 15 கிலோ உடல் எடைய குறைச்சிருந்தாரு விக்ரம். உடல் எடை மட்டும் இல்லாம கண்கள், முகம், பாடி லாங்குவேஜ் அப்படின்னு எல்லாத்தையுமே மிகப்பெரிய சேஞ்சஸ் கொண்டு வந்து காமிச்சாரு. அதுவரைக்கும் கமலஹாசன் அப்படின்ற ஒருத்தர் மட்டும்தான் இப்படி எல்லாத்தையும் செஞ்சதை பார்த்து வந்த திரையுலகம் அந்த அளவுக்கு ஒரு கேரக்டருக்காக மெனக்கடக்கூடிய இன்னொரு அர்ப்பணிப்பு மிக்க கலைஞன் கிடைச்சிட்டதை உணர்ந்து கொண்டாட ஆரம்பிச்சாங்க. அடுத்ததா காசி படத்துல பார்வையற்றவரை நடிச்ச போதும் அதே மாதிரியான மெனக்கடலை செஞ்சு விமர்சகர்கள் ரசிகர்களோட பாராட்ட பெற்றாரு விக்ரம். ஆனா இந்த மாதிரியான பரிட்சார்த்த முயற்சிகளை மட்டுமே செஞ்சிட்டு இருந்தா விக்ரம் ஒருவேளை ஆர்ட் பிலிம் நடிகராகவும் இல்லனா விருதுகளுக்கான கலைஞனாகவும் மட்டுமே பார்க்கப்பட்டு ஒதுக்கப்பட்டிருக்க கூடும். பரிட்சார்த்த முயற்சிகளுக்கு பேர் போன கமலே தொடர்ந்து கமர்ஷியல் படங்கள்லயும் காமெடி படங்கள்லயும் நடிச்சு தன்னோட கமர்ஷியல் மார்க்கெட் மதிப்பை தக்க வச்சுக்கிட்டு இருந்தாரு. விக்ரம் வணிக பாதையில அசாத்திய சாதனைகளை நிகழ்த்தினாரு. உண்மையிலேயே கமர்ஷியல் சினிமாவிலேயே வித்தியாசமான கேரக்டர்ஸ், கடுமையான உடல் சார்ந்த மெனக்கடல், அருமையான நடிப்பு, இதை எல்லாத்தையும் கொடுத்து புதிய பாணியை உருவாக்கிக்கிட்டாரு விக்ரம். ஒரு சின்ன சுணக்கத்துக்கு அப்புறமா 2011 ரிலீஸ் ஆன தெய்வ திருமகள் விக்ரமோட அசாத்திய நடிப்பு திறமைய மீண்டும் பறைசாற்றியது. 5 வயசு குழந்தையோட மன வளர்ச்சியை கொண்டவரா இந்த படத்துல நடிச்சிருந்தாரு விக்ரம். உருக்கமான காட்சிகள்ல தன் நடிப்பின் மூலியமா பார்வையாளர்களை சில தருணங்கள்ல கண்ணீர் சிந்த வச்சாரு அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. அதுக்கப்புறமா சங்கரோட 2வது முறையா விக்ரம் இணைந்த ஐ படம் அவர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய எல்லா கேரக்டர்ஸ்க்காகவும் ஒரு நடிகன் உடல் அளவிலையும் மனசளவிலையும் எடுக்கக்கூடிய மெனக்கடல்களை நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு விரிவுபடுத்தி காமிச்சிச்சு. அந்நியன மாதிரியே இதுலயும் முற்றிலும் வெவ்வேறு உடலமைப்புகளை கொண்ட 3 கெட்டப்ல தோன்றினாரு விக்ரம். ஆணழகன் போட்டியில வெற்றி பெற ட்ரை பண்ணக்கூடிய பாடி பில்டராகவும் இன்டர்நேஷனல் பிராண்டுகளோட அழகான மாடலாகவும் கொடூர உடல் சிதைவுக்குள்ளான அரிய வகை நோயாளியாகவும் தோன்றினாரு. இதுல 3வது வேடத்துக்காக தன்னுடைய உயிரையே பணையம் வைக்கக்கூடிய அளவுக்கு ரிஸ்க் எடுத்து நடிச்சாரு விக்ரம். ஐப்படத்துக்கு அப்புறமா 2016 ரிலீஸ் ஆன இருமுகன் தவிர விக்ரமுக்கு போன 5 வருஷங்கள்ல சொல்லிக்கிற அளவுக்கு எந்த படமும் கமர்ஷியல் ரீதியான வெற்றியையும் அடையல, விமர்சகர்களோட பாராட்டையும் பெறல. அவரோட படங்களுக்கு இடையேயான கேப்பும் அதிகமாயிடுச்சு. இதுல அவரோட மிஸ்டேக் அப்படின்னு எதையுமே சொல்ல முடியாது. ஆனா இதன் மூலியமா அவர் முன்னணி அந்தஸ்துல இல்ல அப்படின்ற மாதிரியான ஒரு மாயை உருவாகி இருந்தது. ஆனா இது மாயை மட்டும்தான்.
விக்ரம் என்னைக்குமே முன்னணி நாயகனாக தான் இருக்கிறாரு. அதே மாதிரி நடிப்புல அவர் அடுத்தடுத்த படங்கள்ல என்னென்ன புதுமைகளை செய்ய போறாரு அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷனையும் தக்க வச்சுக்கிட்டே இருக்கிறாரு. இப்போ அஜய் ஞானமுத்து டைரக்ஷன்ல அவர் நடிச்சிட்டு இருக்கக்கூடிய கோப்ரா படத்துல குறைஞ்சபட்சம் 7 வித்தியாசமான கெட்டப்ல தோன்ற போறாரு அப்படிங்கறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இது தவிர மணிரத்னத்தோட கனவு திட்டமான பொன்னியின் செல்வன் படத்துல ஒரு முக்கியமான கேரக்டர்ல நடிச்சிட்டு இருக்காரு விக்ரம். கல்கியோட சாகா வரம் பெற்ற இந்த சரித்திர கதையில விக்ரமுக்கு என்ன வேஷம் இருக்கும் அப்படின்னு இப்ப வரைக்கும் அனௌன்ஸ் பண்ண படல அப்படின்னாலும் ஆதித்த கரிகாலன் வேடம் தான் அவருக்கு அப்படின்னு நம்மளால கெஸ் பண்ண முடியுது. தமிழ் வாசகர்களுடைய நெஞ்சத்துல நீங்கா இடம் பிடித்த ஆதித்த கரிகாலனுக்கு விக்ரம் எப்படி ஸ்கிரீன்ல உயிர் கொடுக்க போறாரு அப்படின்ற யோசனையே படம் பார்க்கக்கூடிய ஆவல தூண்டுது. இது தவிர கௌதம் மேனன் டைரக்ட் பண்ணக்கூடிய துருவ நட்சத்திரம் படத்துல ஸ்டைலிஷான உளவுத்துறை அதிகாரியா சால்ட் அண்ட் பெப்பர் ஹேஸ்டைல் நினைச்சு நாமும் சந்தோஷப்படலாம்.